இன்னைக்கு ஒரு குணச்சித்திரமான காட்சியை ஷூட் பண்ண போறேன் எம்எல்ஏ உங்க மக குமார லவ் பண்றேன்னு சொல்றா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா நீங்க கோவப்பட்டு அவளை திட்டுறீங்க ஜெமினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க அப்போ ஜெமினி வரார் உங்ககிட்ட பேசுறார் இதுதான் ஷார்ட் ஓகே பொசிஷன் கிளாப் மேன் சீன் 5 டேக் 1 ஆக்ஷன் அப்பா நான் காலேஜ்ல என்னோட படிக்கிற குமார் லவ் பண்றேன் அவரையே எனக்கு கட்டி வச்சிருங்கப்பா என்ன சொன்ன உனக்கு வர வர திமிர் அதிகமாயிட்டே போகுது எதிர்கட்சிக்காரன் கூட என்கிட்ட எதிர்த்து பேசினதில்ல உனக்கு என்ன தைரியம் அப்புறம் அசம்பிளியில நடந்த மாதிரி மைக் எடுத்தும் மண்டைய உடைச்சிருவேன் ஜாக்கிரத நீ அந்த ஜெமினியை தான் கல்யாணம் பண்ணிக்கிற ராதாவே கட்டி வச்சிருங்க சார் ரெடியா இன்னைக்கு முக்கியமான சீன் பா கிளைமாக்ஸ் சீன் ஷூட் பண்ண போறேன் குமார் நீங்க ராதாவை மீட் பண்றீங்க அவ உங்ககிட்ட அவளோட நிலைமை எக்ஸ்பிளைன் பண்றா ஜெமினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க அப்பா சொல்லிட்டத பத்தி நீங்க மனசு ஒடிஞ்சு போறீங்க அப்போ ஜெமினியை வந்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறார் என்ன புரிஞ்சுதா இதான் ஷார்ட் ஓகே சீன் ரெடியா ஓகே தாமஸ் ரெடியா சீன் 6 டேக் 1 ஆக்ஷன் குமார் என்ன மன்னிச்சிடுங்க எங்க அப்பா ஜெமினியை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமா சொல்லிட்டார் ராதா நம்முடைய காதல் ஒரு காணல் நீர்தானா கொஞ்சம் சிந்தித்து பார் உனக்காக நான் எவ்வளவு காதல் வசனம் பேசினேன் சற்றே சிந்தித்து பார்த்தாயா நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டு போகிறாயே நான் இல்லாமல் நம் காதல் நினைவுகளை கொன்றுவிட்டு உன்னோருடன் உன்னால் வாழ முடியுமா சொல் ராதா சொல் என்னால முடியாது ஆனா எனக்கு வேற வழி தெரியல என்ன மறந்துடுங்க ப்ளீஸ் கொஞ்சம் நிப்பாயா குமார் நான் ராதாவை காதலிச்சேன் ராதா நான் உன்னை காதலிச்சேன் ஆனா நீ என்ன காதலிக்கல குமார் உன்னை காதலிச்சான் நீ அவனை காதலிச்ச நான் உன்னை காதலிச்சாலும் நீ என்ன காதலிக்காததால நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லைம்மா
நீ காதலிச்ச குமார் தான் உனக்கு சரியான ஜோடி, அவனை தான் நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். நீ எங்கிருந்தாலும் வாழ்க. கனவாக வந்த உறவு கலைந்து போனதம்மா, கண்ணீரில் நனைந்த நெஞ்சு கலங்கி வாழுதம்மா. தீரவில்லை சொல்லி அழையாரும் இல்லை, முன்ன பின்ன அழுதில்லை சொல்லி தர ஆளும் இல்லை. சோதனை தீரவில்லை சொல்லி அழையாரும் இல்லை, முன்ன பின்ன அழுதில்லை சொல்லி தர ஆளும் இல்லை. வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே, வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அடியேனின் கொடிவாழ தனவாழ குடிதனம் முக வந்தாள் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஷாப். ஓகே யோ, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட சொல்லி நம்ம படத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லியா. படம் 150 நாளுக்கு மேல ஓடனையா, வெள்ளி விழா கொண்டாடுனையா, என்ன தெரியுதா? சரி சார். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒளிபரப்பு. இப்பொழுது நீங்கள் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் ஏஐடி வழங்கும் பீமா ரெட்டியின் 1 2 3 4 திரைப்பட தொகுப்பு நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நாளை முதல் சென்னை கபாலி, ராஜ்குமாரி, நூர்ஜஹான் மற்றும் தமிழகம் எங்கும் 1 2 3 4 ஏஐடி வழங்கும் பீமா ரெட்டியின் 1 2 3 4 ராத்திரி நேரத்த பூஜையில் ராத்திரி நேரத்த பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் பிரேம், குமார், ஸ்ரீகாந்த், நிர்மலேந்திரன் மற்றும் பலர் நடித்த 1 2 3 4 ராதா, நான் உன்ன காதலிச்சேன், ஆனா நீ என்ன காதலிக்கல? குமார் உன்ன காதலிச்சான், நீ அவரை காதலிச்ச. கதை விஎம்பி, பாடல்கள் கணபதி, கேமரா தாமஸ், இசை சிவகுமார், டைரக்ஷன் நாகேஷ், பிஎஸ்சி பிடெக் எம் இன்ஜினியரிங். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். இதுவரை நீங்கள் பீமா ரெட்டியின் 1 2 3 4 விளம்பரதாரர் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எல் ஆர் நாராயணன்.